ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி முயல் குட்டி போட்டிருந்துச்சின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அந்த குட்டியையும் வந்து உங்ககிட்ட நான் காமிச்சிருந்தேன். அது வந்து 1 மந்த் ஆகிடுச்சு அதுங்களுக்கு. இப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வளர்ந்ததுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த முயல் குட்டி போட்ட அன்னைக்கு இப்படி தான் இருந்தது. 4 குட்டி போட்டிருந்தது, ஆனால் இப்போ வந்து 2 தான் இருக்குது. 2 குட்டி வந்து இறந்துடுச்சு. அதுங்க வந்து ஒரு 4 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. முடியெலாம் நல்லா வளர்ந்து எந்த இடத்துல நிற்க வைக்கிறோமோ அந்த இடத்துலையே தான் நின்றுட்டுருந்தது. கண்ணே அதுங்களுக்கு வந்து திறக்கலை. கண் திறக்காமையே அதுங்க அந்த இடத்துலையே நின்று இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தது. இது வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல நிற்காமல் லைட்டாக மெதுவாக நகர்ந்து நகர்ந்து போக ஆரம்பித்தது. அப்படியே உருண்டுகிட்டே போவாங்க ஒரு இடத்துல, ஆனால் நிற்கவே இல்லை. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. நம்ம கோவிலெல்லாம் அங்கே பிரதட்சம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே தான் உருண்டு போயிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் அதை ரெண்டையும் கொண்டு வந்து கீழே விட்டுட்டு பார்த்துட்டே இருப்போம் சுற்றி உக்காந்து, ஆனால் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. கண்ணும் வந்து அவங்க வந்து திறக்கவே இல்லை. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது இதுங்க பண்ணுறது. அப்படியே படுத்து ஒரே இடத்துல கப்புன்னு தூங்கிடுவாங்க, ஒன்று மேலே ஒன்று விழுந்துக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. கண் வந்து லைட்டாக திறந்துருக்காங்க இப்போ தான். இவ வந்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க வந்து நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஒரு ஒரு நாளுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இவங்க வந்து எலிக்குட்டி மாதிரியே தான் இருந்தாங்க இந்த ஸ்டேஜில். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் இதை வச்சு. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான். இது வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தாங்க. மெல்ல மெல்ல அப்படியே நகருவாங்க அவங்க அவங்களே. நல்லாவே கண்ணும் வந்து திறந்துட்டு நல்லா குதிச்சு குதிச்சு இப்போ தான் அவங்க அம்மா மாதிரியே லைட்டாக குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு இடத்துல நிற்கலை, லைட்டாக நகர்ந்துட்டே தான் இருந்தாங்க. எங்களுக்கே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு முயல் குட்டி போட்டு அதுங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வளர்ச்சி வந்து நம்ம பார்க்குறதுக்கு. அது நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து நல்லாவே என்டர்டெய்னிங்காக இருந்தது. இவங்களை வச்சுக்கிட்டே தான் பொழுத போக்கிட்டுருப்போம் எப்போ பார், தூக்கிட்டு வந்து அதுங்க ஓடுறது, அதுங்க ஸ்கின்னே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப குட்டியாக சூப்பராக இருந்தாங்க. இது வந்து நல்லாவே ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து லைட்டாக கேரட் துருவி போட்டால் லைட்டாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ஓடிடுவாங்க அவ்வளோதான். நம்ம தான் வந்து பிடிச்சி பிடிச்சி நிற்க வைக்கணும், சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இந்த ஒயிட் வந்து அந்தளவுக்கு சாப்பிடாது. அதே இந்த கிரே கலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெளுத்து கட்டும். இப்போ வரைக்குமே அப்படி தான். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டு காமிங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து எங்கள் ஷோபன் மேலே ரெண்டுமே ஏறிட்டு எவ்வளோ அமக்கலம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவனுக்கு ரொம்பவே இதுங்க ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் வந்து மேலேருந்து லைட்டாக பயந்து பயந்து குதிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 27 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து அவங்க அம்மா மாதிரியே அந்த இலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ கூட தண்டுலாம் சாப்பிடல, எது ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ அதெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் தெரியுது இது நம்மளோட ஃபுட்டு தான், இது நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இவங்க வந்து கரெக்டாக 30 டேஸ் ஆயிடுச்சு, 1 மந்த் பேபி இவங்க. பாருங்கள் இப்போ வந்து கேரட்லாம் வந்து அவங்களுக்கு 1/2 கேரட்லாம் கொடுத்தா பத்துறதில்ல, ஆளுக்கு 1 கேரட் போட்டால் தான் பத்துது. சமத்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சோறு முக்கியம் இல்லை யாருக்கா இருந்தாலும். இப்போ தான் வந்து அவங்க பார்க்குறதுக்கே நல்லா முயல் மாதிரி இருக்கிறாங்க. முதலெல்லாம் எலி மாதிரியே இருப்பாங்க. படுத்திருக்க தோரணையை பார்த்தீங்களா, இப்போல்லாம் வந்து ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது, ஒரே ஓட்டம்தான். இவங்களை பிடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் இல்லை, இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதான் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.